ஃப்ரைடே ஃபாக்ஸ். இது ரிவ்யூ இல்ல, ரிப்போர்ட். மிகப்பெரிய போராட்டத்துக்கு அப்புறம் மாநாடு படம் ரிலீஸ் ஆயிடுச்சு. இது சாதாரண மாநாடே இல்லை, இது மணிவண்ணனின் மாநாடு, இது மலேசியாவின் மாநாடு, இது மயில்சாமியின் மாநாடு, இது மகத்தின் மாநாடு, இது மாசான மாநாடு, இது மானாவரியான மாநாடு. மாலை என்னெல்லாம் போட முடியுமோ எல்லாத்தையும் போட்டேன். வக்காலி சொன்ன டயலாக 100 தடவை சொல்லிட்டயா? கால் நூற்றாண்டுக்கு அப்புறம் ஒரு ஹிட் ஆயிருக்கு, வேணா வா போலாம், சோலோ போலாம். போலாமா? போலாம், போயிடலாம். ஸோ மாநாடு நம்ம சிலம்பரசன் அவர்கள், கல்யாணி பிரியதர்ஷன், எஸ் ஜே சூர்யா, அதுக்கப்புறம் எஸ்எஸ்சி அவர்கள் நடிச்சிருக்க, வைஜி மகேந்திரன் பூமரங்கல் ரொம்ப நான் சொல்றேன், வைஜி மகேந்திரன், அப்புறம் வாகை சந்திரசேகர், மடை தீர்ந்து பிரேம்ஜி அவர் நடிச்சிருக்காரு, கோவா பத்துல நடிச்ச அந்த அரவிந்த் அவர் நடிச்சிருக்காரு, அப்புறம் டேனியல் தி ரஃபீக் சார், பாம் சார், பாம் சிஎம் சார், ஸ்டன் சில்வா மாஸ்டர் ப்ரோ, பட் ஒரு இடத்துல சோறு, அவர் நடிச்சிருக்காரு, இப்போ நிறைய பேர் நடிச்சிருக்காங்க, யாரும் மிஸ் பண்ண மாதிரி, மிஸ் பண்ண மாதிரி ப்ரோ. சுவாமி சுவாமி அந்த பார்கிட்ட தேடி போடு சுவாமி. என்ன சொன்னேன் ப்ரோ? குட்டி யங் லிட்டில் சூப்பர் ஸ்டார் மகத் நடிச்சிருக்காரு ப்ரோ படத்துல. இன்னும் பல நட்சத்திரங்கள் இதுல வந்து நடிச்சிருக்காங்க. யுவன் சங்கர் ராஜா மியூசிக் பண்ணியிருக்கிறாரு, அண்ட் இதை டைரக்ட் பண்ணியிருக்காரு வெங்கட் பிரபு அவர்கள், உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அண்ட் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க சுரேஷ் காமாட்சி அவர்கள், வி ஹவுஸ் ப்ரொடக்ஷன். கூட்டமே எவ்வளவு இருந்தா கலெக்ஷன் ஹெவியா இருக்கும்ல. இந்த படத்தோட பட்ஜெட் 32 கோடி ரூபாய். இந்த படம் தமிழ்நாடு தியேட்டரிக்கல் நெட் கலெக்ஷன் எவ்வளவு பண்ணுச்சுன்னு பார்க்க போறோம். தேர்ஸ்டே நெட் 6 கோடி 40 லட்சம் ரூபாய் கலெக்ட் பண்ணப்பட்டிருக்கு. ஃப்ரைடே நெட் 4 கோடி 40 லட்சம் ரூபாய் கலெக்ட் பண்ணப்பட்டிருக்கு. சாட்டர்டே நெட் 7 கோடி 20 லட்சம் ரூபாய் கலெக்ட் பண்ணப்பட்டிருக்கு. சண்டே நெட் 6 கோடி 80 லட்சம் ரூபாய் கலெக்ட் பண்ணப்பட்டிருக்கு. ரிலீஸ் ஆன ஃபர்ஸ்ட் வீக், அதாவது 4 நாளோட நெட் கலெக்ஷன் எவ்வளோ இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 24 கோடி 80 லட்சம் ரூபாய் கலெக்ட் பண்ணப்பட்டிருக்கு. அப்போ 4 டேஸ் ஷேர் இந்த படத்துக்கு எவ்வளோவா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 14 கோடி 88 லட்சம் ரூபாய். இப்போ மாநாடு படத்தோட பிஸ்னஸ் ஆங்கிளை பற்றி பார்க்கலாம். இந்த படம் வந்து தமிழ்நாடு தியேட்டரிக்கல் ரைட்ஸ் வந்து மிஸ்டர் சுபையா அவர்கிட்ட தான் போயிருக்காரு. அவுட்ரேட் அந்த அடிப்படையில் வந்து 11 கோடி 50 லட்சம் ரூபாய்க்கு இந்த படத்தை வாங்கியிருக்கிறார். இந்த படத்தோட சேட்டலைட் ரைட்ஸ் விஜய் டிவி கிட்ட போயிருக்குது 8 கோடி ரூபாய்க்கு. இந்த படத்தோட ஹிந்தி டப்பிங் ரைட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கோல்டு மைன்ஸ் கிட்ட போயிருக்குது 4 கோடி 50 லட்சம் ரூபாய்க்கு. இந்த படத்தோட எஃப்எம்எஸ் ரைட்ஸ் வந்து டிஎம்ஐ அவங்க கிட்ட வந்து 2 கோடி 50 லட்சம் ரூபாய்க்கு போயிருக்கு. டிஜிட்டல் ரைட்ஸ் சோனி லைவ் கிட்ட போயிருக்கு 11 கோடி 50 லட்சம் ரூபாய்க்கு. ஆடியோ ரைட்ஸ் யுவன் ரெக்கார்ட்ஸ் கிட்ட தான் போயிருக்கு 75 லேக்ஸ் 75 லட்சம் ரூபாய். இந்த படத்தோட தெலுங்கு டப்பிங் அண்ட் ரீமேக் ரைட்ஸ் வந்து பெல்லம் கொண்டா சுரேஷ் கிட்ட வந்து போகும்னு எதிர்பார்க்கப்படுது 5 கோடி ரூபாய்க்கு. கர்நாடகா ரைட்ஸ் ஏவி மீடியா அவங்க கிட்ட போயிருக்கு 50 லட்சம் ரூபாய்க்கு. கேரளாவில் பார்த்தீங்கன்னா இகே என்டர்டெயின்மெண்ட் அவங்ககிட்ட தான் போயிருக்கு 45 லட்சம் ரூபாய்க்கு. ஸோ டோட்டலாக 44 கோடி 70 லட்சம் ரூபாய்க்கு இந்த படத்தை வந்து பிஸ்னஸ் பண்ணியிருக்கிறாங்க. இந்த படத்தோட தமிழ்நாடு தியேட்டரிக்கல் ரைட்ஸ் வந்து நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி சுப்பையா அவர்கிட்ட தான் போயிருக்குது. அவுட்ரேட் அடிப்படையில் 11 கோடி 50 லட்சம் ரூபாய்க்கு வாங்கியிருக்கிறாரு. பிரிண்ட் அண்ட் பப்ளிசிட்டி அந்த மாதிரி விஷயங்களுக்கு ஒரு 2 கோடி ரூபாய் செலவு பண்ணியிருக்காரு. ஸோ 13 கோடி 50 லட்சம் ரூபாய் செலவு பண்ணியிருக்காரு. இந்த படம் வந்து தமிழ்நாடுல மட்டுமே வந்து 20 கோடி ரூபாய் ஷேர் வரும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. ஸோ 13 கோடி 50 லட்சம் ரூபாய் செலவு பண்ண சுப்பையா அவர்களுக்கு கிட்டத்தட்ட 6 கோடி 50 லட்சம் ரூபாய் வந்து லாபம், ப்ராஃபிட் ஆஃப் த மாநாடு மூவி. சூப்பர் சார். இந்த படத்தை 32 கோடி ரூபாய்க்கு ப்ரொடியூஸ் பண்ண வி ஹவுஸ் ப்ரொடக்ஷன் ஹவுஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த படத்தை 44 கோடி 70 லட்சம் ரூபாய்க்கு வந்து பிஸ்னஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த படத்து மூலமாக கிட்டத்தட்ட 12 கோடி 70 லட்சம் ரூபாய் இந்த ப்ரொடியூசருக்கு வந்து லாபம், இட்ஸ் த ப்ராஃபிட். ஸோ இட்ஸ் அ வெரி குட் கலெக்ஷன் ஆஃப் த வீக்கெண்ட் ஆஃப் த மாநாடு அப்படின்னு சொல்லிடலாம். அதாவது இந்த படத்தோட வெற்றிக்கு முக்கியமான காரணம் யாருன்னு பாத்தீங்கன்னா பிரேம்ஜி, சுரேஷ் காமாட்சி ப்ரொடியூசர் அவர் தான். ஏன்னா இந்த படம் ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து 2018 ஸ்டார்ட் பண்ணாங்க இந்த ப்ராஜெக்டை. ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து ரிலீஸ் பண்ணுற வரைக்கும் அவ்வளோ பிரச்சனைகள் நடந்துச்சு. கொரோனா, அதுக்கப்புறம் எனக்கு ரெட் கார்டு, இந்த மாதிரி பிரச்சனைகள். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா படம் ரிலீஸ்ன்றாங்க, டிக்கெட் புக் பண்ணுறோம், கேன்சல்ன்றாங்க, ரிப்பீட். ஸோ இந்த மாதிரி இவ்வளோ பிரச்சனை, ஹைலி ரிஸ்கான ப்ராஜெக்ட்னு இண்டஸ்ட்ரியில் எல்லாருமே பேசப்பட்ட ஒரு ப்ராஜெக்ட் இது. எப்படியோ அவர் வந்து அவர் கடின உழைப்புனால அதை கொண்டு வந்து ரிலீஸ் பார்த்து இப்போ சக்ஸஸும் ஆயிட்டாரு. வெங்கட் பிரபு பாலிடிக்ஸ்.
ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த படத்தோட சக்ஸஸை வச்சு சிம்பு அவரோட மார்க்கெட் வந்து பெருசு அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா நீங்கள் ஈஸ்வரன் படத்தோட தமிழ்நாடு ஷேர் பார்த்தீங்கன்னா 4.5 கோடி ரூபா கிட்ட தான் பண்ணுச்சு. அண்ட் இந்த படம் 20 கோடி ரூபா ஷேர் பண்ணியிருக்கு. ஆனால் இப்போ தனுஷ் ஆர் சிவகார்த்திகேயன் அவர்கள் இருக்காங்க பார்த்தீங்கன்னா அவங்களோட மார்க்கெட் வேல்யூ அவங்களோட ஹிட்டான படம் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு ஷேர் ஒரு 40 கோடி ரூபா ஷேர் ஆகும். ஆனால் இது வந்து நம்ம சிம்பு அவர்களோட படம் பார்த்திங்கன்னா 20 கோடி ரூபா தான் ஷேர் பார்த்துருக்கு. ஸோ அந்த இடத்துக்கு போனோம்னா சிம்பு அவர்கள் இன்னும் வந்து ஒரு பெரிய ஹிட்டு பார்க்கணும், அப்போ தான் அவரோட மார்க்கெட் வந்து இன்னும் பெருசாகும் அப்படின்ற மாதிரி ட்ரேட் அனாலிசிஸில் பேசிகிட்டு இருக்காங்க. என் பிரச்சனையை நான் பார்த்துக்கிறேன், என்ன நீங்கள் பார்த்துக்கோ. எனக்கு என்னவோ எப்போ நம்ம விஜய் சார் வந்து எஸ்எஸ்சி விட்டு பிரிஞ்சாரோ அதுக்கப்புறமேல் வந்து அவரோட படங்கள் எல்லாமே ஓட ஆரம்பிச்சு செம்ம ஹிட்டாக ஆச்சு. ஸோ அப்போது டிஆரை விட்டு எஸ்டிஆர் போனார், ஆத்மன் தனியாக போனால் தான் படம் ஓடும் அப்படின்னு சொல்ல வரீங்களா இனிமே? இல்லை நான் அப்படி சொல்ல, அப்படி இருந்தால் நல்லா இருக்குமோன்னு எல்லாம் நினைக்கிறாங்களோன்னு தோணுதுன்னு நினைக்கிறேன். ப்ரோ என்ன ப்ரோ கமலாசன் மாதிரி பேசுனீங்க டக்குன்னு. சரி சார், நான் பெத்தெடுத்த பையன் சிலம்பு. ஸோ இந்த படம் பார்த்தீங்கன்னா சக்ஸஸ் ஆகிருக்கு, ஆனால் ப்ரொடியூசருக்கு ப்ராஃபிட் ஆகியிருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் கூட ஆக்சுவலி ஒரு இன்டர்வியூவில் கேட்டிருந்தோம் அவர்கிட்ட, படம் சக்ஸஸ் ஆகிடுச்சு ஆனால் உங்களுக்கு ப்ராஃபிட் ஆகியிருக்கா அப்படின்னு கேட்டப்ப எப்படி எப்படி வரும் அந்த மாதிரி தான் அவர் ரியாக்ஷன் கொடுத்தாரு. ஏன்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு 2018 இது வந்து ஸ்டார்ட் ஆச்சு, இனிஷியலாக அசம்பிள் பண்ணுவாங்களா ப்ராஜெக்ட்டு, அப்போ வந்து அட்வான்ஸ் தரணும் எல்லாரும், ஃபினான்ஸ் வாங்கி தான் அவர் பண்ணேன்னு சொல்லியிருந்தாரு. ஸோ ஒரு 10 கோடி ரூபா வாங்கியிருப்பாருன்னு வச்சுக்கோங்க, எதுக்கு அட்வான்ஸ் கொடுக்கலாம்னு அப்போதைக்கு 2018. இப்போ 10 கோடி ரூபாய்க்கே வந்து ஒரு 3% நீங்கள் வட்டி போட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 30 லட்சம் ரூபாய், அப்போது ஒரு வருஷத்துக்கு 3 கோடியே ஆயிருக்கும், அப்போ 2 வருஷத்துக்கு 6 கோடியே 20 லட்சம், 3 வருஷத்துக்கு இருங்க ப்ரோ நான் லூப்பில் நினைச்சிடறேன், 10 கோடி ரூபா கிட்ட வந்திருக்கும். அதாவது அவர் வாங்கின பணத்தை விட இன்ட்ரெஸ்ட்டும் அதிகமாக அதுக்கு மேலேயே வந்திருக்கும். ஏன்னா டியூ டு தட் லாங் ப்ரோலாங் ஆஃப் த ரிலீஸ் 2018, 2019, 2020, 2021 தான் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இதுக்கு காரணம் என் தலைவன் எஸ்டிஆர் கிடையாது, இயற்கை மேலே இருக்க பண்ணுறது. ஸோ தருணம் தப்பினால் மரணம் அப்படின்ற விளிம்பில் தான் அவர் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காரு இந்த படத்தை. இல்லை சிலம்பு நம்ம ப்ரொடியூசர் பண்ணியிருக்க அப்படி. ஓகே, இருந்தாலும் அவருக்கு வந்து ரீமேக் ரைட்ஸ் மூலியமாக வந்து இது ஒரு நல்ல ஒரு ப்ராஃபிட்டை எடுத்து கொடுக்கும் அப்படின்ற மாதிரி இண்டஸ்ட்ரியில் பேசிக்கிறாங்க. கண்டிப்பாக, ஏன்னா இது ஒரு இன்டர்நேஷ்னல் கண்டென்ட் தான். ஸோ எஸ், இந்த படத்தோட வெற்றிக்கு இன்னொரு காரணம் பார்த்திங்கன்னா நம்ம வெங்கட் பிரபு அவரை சொல்லி ஆகணும். ஏன்னா இது வந்து ஒரு ஹீரோ ஓரியன்ட் சப்ஜெக்ட் மாதிரி இல்லை, கண்டென்ட்னால தான் இந்த படம் இவ்வளோ சக்ஸஸ் ஆச்சு. ஏன்னா வெங்கட் பிரபு வந்து ஆல்ரெடி வந்து இந்த மாதிரி அவர் மேலே ஒரு அக்யூசேஷன், அவரால் இந்த மாதிரி படங்கள் தான் பண்ண முடியும், ஒரு மாதிரி பார்ட்டி அந்த மாதிரி விஷயங்கள் கிளப்பில் தான் ஒரு ஃப்ரேமே வைப்பாருன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. எப்படின்னா நம்ம ராஜா அவர்கள் வந்து தனி ஒருவன் எடுத்தார், ஒரு கம்பேக் கொடுத்தார், அவர் வந்து கம்பேக்கு. இந்த படம் வந்து வெங்கட் பிரபு, வெங்கட் பிரபு பாலிடிக்ஸ் கம்பேக் அப்படின்னு, யுவன் சங்கர் ராஜாவுக்கு கம்பேக்கு, தலைவனுக்கு இது கம்பேக் தான். கம்பே இருங்க நீங்கள். அடுத்த வீடியோவில் நம்ம சந்திப்போம். ஓகே ப்ரோ, இந்த ஃப்ரெஞ்சு ரீமேக் ரைட்ஸு கிட்டுக்கிட்டு இருக்குதா வடப்பலாம் ப்ரோ? அட்லீஸ்ட் அந்த கூல் சுரேஷ்னா ஃப்ரெஞ்சில் என்னென்னு சொல்லிட்டு போவோம் ப்ரோ. ஏய் வாடா டே, லெமன் சோடா சொல்கிறா டே.